இன்றைய காலத்தின் தேவை என்பது வரலாற்று உணர்வை ஊட்டுதல், அறிவியல் பார்வையை உருவாக்குதல். வரலாற்றை படித்து என்ன ஆகப் போகிறது, அதை படித்தால் வேலை கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா என்பது பலருடைய எண்ணமாக இருந்து வருகிறது. வரலாறு என்பது வேலைக்காக, படிப்புக்காக, பட்டத்திற்காக, சம்பளத்திற்காக மட்டும் அல்ல, நம்மை நாமே அறிந்து கொள்வதற்காக வரலாற்றை படித்தாக வேண்டும். கடந்த கால வரலாற்றை படிப்பவர்களால் மட்டும்தான் நிகழ்கால வரலாற்றை படைக்க முடியும், எதிர்காலத்தை கணிக்க முடியும். அப்படி படிக்கப்படக்கூடிய வரலாறு அறிவியல் பூர்வமான உண்மையான வகையில் அது அமைந்திட வேண்டும். கற்பனை கதைகளை சில வரலாறுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது, அதனை ஏற்கக்கூடாது. அறிவுமிக்க சமுதாயம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. இன்று நாட்டை சூழ்ந்துள்ள ஆபத்து என்பது இந்த வரலாற்று திரிபுதான். கல்வி, மொழி, பண்பாடு, அதிகாரம், பொருளாதாரம், நிர்வாகம் அனைத்திலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்புகள் காப்பாற்றப்பட வேண்டும். இத்தகைய சூழலில் இந்திய வரலாற்று காங்கிரஸ் போன்ற அமைப்புகளின் பணி என்பது மிக மிக முக்கியமானது. 1994 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதச்சார்பின்மை என்பது நமது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தன்மையாகும். அதை எந்த வகையிலும் மீறுவதை அனுமதிக்க முடியாது. எந்த ஒரு கட்சியும் மதவாத கட்சியாக இயங்க அனுமதிக்கக்கூடாது. பல்வேறு மதங்களை பின்பற்றவர்களிடையே பிளவை உண்டாக்கி அவர்களுக்குள்ளே படுகொலை தூண்டுகிற சக்திகளை இயங்க அனுமதித்தால் ஜனநாயகமே இல்லாமல் போய்விடும். ஒரு மதச்சார்பற்ற அரசு அந்த சக்திகளை கட்டுப்படுத்தி அழித்து சமுதாயத்தை முந்தைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய மதச்சார்பற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். இந்தியாவின் நிலப்பரப்பு ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. இடையில் ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டதே வேற்றுமைகள். இந்த வேற்றுமைகளை, ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தும் பொய் வரலாறுகளை புறந்தள்ளி மக்களை மையப்படுத்தி உண்மையான வரலாறு எழுதப்பட வேண்டும். தமிழ்நாடு தொன்மையான வரலாறு கொண்ட நிலப்பரப்பு. இங்கே இந்த மாநாடு நடப்பது மிக மிக பொருத்தமானது. நாங்கள் பழம்பெருமைகள் மீது பற்று கொண்டவர்கள்தான், ஆனால் பழமைவாதிகள் அல்ல. அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அடிப்படையில் தான் எங்கள் வரலாற்று பெருமைகளை பேசுகிறோம். இங்கே நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். கீழடி, அழகன்குளம், கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கூடுமணல், மயிலாடும்பாறை, கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களை விரிவான ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கிமு 6 நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பது மட்டுமில்லாமல் எழுத்தறிவு பெற்ற மேம்பட்ட சமூகமாக விளங்கியத கீழடி அகழ்வாழ்வு நிலைநிறுத்தியுள்ளது. சிவகலையில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகள் காலம் கிமு 1150 என கண்டறியப்பட்டிருக்கிறது. தன்புரணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபுரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே இந்த ஆய்வுகளை விரிவுபடுத்த நம்முடைய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் 7 இடங்களில் இதற்கான விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு தனிப்பட்ட முறையில் செய்யவில்லை. புனேயில் உள்ள இந்திய புவிகாந்தவியல் நிறுவனம், பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனம் போன்ற நிறுவனங்களின் துணையோடு அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்கிறோம். உலகளாவிய நிறுவனின் பரிசீலனைக்கு எங்களது கண்டுபிடிப்புகளை அனுப்பி வச்சு கேட்குறோம். இந்த அகழ்வாய்வு முடிவுகளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்துள்ளேன். கீழடியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்பட இருக்கிறது. கங்கை கண்ட சோழபுரத்தில் சோழர்களின் கடந்த கால
கடல் கடந்த பயணம் மற்றும் அவர்களுடைய வெற்றிகளை ஆவணப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்க இருக்கிறோம். பொருநகை நாகரிகத்தை நெல்லையில் காட்சிப்படுத்த இருக்கிறோம். இவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய வரலாற்று உணர்வை விதைத்திருக்கிறது. இந்த பெருமைகள் அனைத்தும் மதச்சார்பற்ற அறிவியல் வழிபட்ட வரலாற்றை பற்றிய பெருமிதங்கள். இத்தகைய வரலாற்று உணர்வை, உண்மையான வரலாற்றை, ஆய்வின் அடிப்படையிலான வரலாற்றை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதே தமிழ்நாடு அரசினுடைய கடமையாக நினைத்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு பழந்தமிழக நிலப்பரப்பில் தொடங்கி எழுதப்படுவதுதான் முறையாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழினத்தின் தமிழ்நாட்டின் பெருமையை மீட்கும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு வருகிறது. ஹிஸ்ட்ரி ஷுட் நாட் பி எ டாக்குமெண்ட் தட் தேங்க் ஒன்லி அபவுட் கிங்ஸ் தேர் லைஃப் ஸ்டைல் அண்ட் விக்டரிஸ். ஹிஸ்ட்ரி ஷுட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். திஸ் இஸ் அவர் வியூ. திராவிட கட்டடக்கலையினை பறைசாற்றும் வானுயிர கோவில் கோபுரங்கள் குறித்து பெருமை கொள்கிறோம். அதேபோல் கீழடியில் ஆதன் என்றும் குவிரன் என்றும் சங்ககால மக்கள் தங்கள் பெயர்களை எழுதி பார்த்த சின்னஞ்சிறு மண்பாண்டங்கள் குறித்தும் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். இவற்றை மேலும் செழுமைப்படுத்திட ஆக்கபூர்வமான ஆலோசனைகளை இந்திய வரலாற்று காங்கிரஸ் அமைப்பு வழங்கினால் அதனையும் ஏற்று நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம். தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகங்கள் தொடர்பான வல்லுநர்களை உருவாக்க இளங்கலை பட்டப்படிப்பை சென்னை கிறித்துவ கல்லூரி வழங்குகிறது என்பதை அறிந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை கிறித்துவ கல்லூரி மற்றும் வரலாற்றுத்துறை இந்த அமர்வை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்காக நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். எனவே வரலாற்றை படிப்போம். மீண்டும் சொல்கிறேன், வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம். நன்றி, வணக்கம்.